ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் என்னோடய ஃபேவரட் ஆப்ஸ் எல்லாம் பற்றி நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஃபேவரட் வெப்சைட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது விஷயம் என்னென்னா, நான் வந்து கூகுள் க்ரோம் தான் முக்கால்வாசி நேரம் மெயினாக யூஸ் பண்ணுறதே. ரீசெண்டாக வந்துட்டு நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் என்னோடய கூகுள் குரோமே வந்துட்டு இந்த ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும், டாஸ்க் பாராக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்றது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் மேபி உங்களை சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டுங்க, க்ரோம் ஓப்பன் பண்ணாலே இந்த கீழே வந்துட்டு ரைட் கார்னரில் வந்துட்டு எடிட் பட்டன் இருக்குமா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. அதிலே வந்து ஃபஸ்ட் திங் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த எர்த் செக்ஷன்லேருந்து எது கொஞ்சம் டார்க் டோனில் இருக்கோ அதை தான் பார்த்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ், இன் ஜென்ரலே வந்து மோஸ்ட் விசிட்டட் தான் ஷார்ட்கட்ஸ், அதுவே இதுவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அது வந்துட்டு அது இல்லாமல் மை ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கஸ்டமாக செட் பண்ணுற மாதிரி அது இதில் தான் வச்சிருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர் அண்ட் தீம், கஸ்டம் கலர்ன்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் பிக்கர் டூல் இருக்கும். ஸோ அந்த கலர் பிக்கர் இது பண்ணிட்டு, ஸோ பிளாக்காகவும் இருக்க வேணாம், கிரேவாகவும் இருக்க வேணாம், டாஸ்க் பார் வந்துட்டு என்னோடய வால்பேப்பருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன வால்பேப்பர் மாற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் பார் அப்படியே கலர் செட் பண்ணுவேன். அதான் என்னோட ஷார்ட் கட்ஸே பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி யூஸ்டட் இல்லாமல் நானே கஸ்டமாக செட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒன்றும் பெரிய மட்டும் இல்லைங்க, இங்கே நான் எல்லாமே செட் பண்ணுறதால எம்டி ஸ்பேஸ் இல்லை. பட் இல்லைன்ற கேஸில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டோட யூஆர்எல் அதுவே என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ என்ன வெப்சைட் உங்களுக்கு தேவையோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி அது நீங்கள் என்ன நேம் பண்ணுமோ நேம் பண்ணிங்கனாலே வந்துடும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூடியூப். நான் வந்துட்டு கூகுள் க்ரோம் உள்ள போனோன்னே என்னோட யூடியூப் ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் திங்கே யூடியூப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வீ ட்ரான்ஸ்ஃபர் தான் நான் வந்துட்டு முக்காசி டைம் என்னோடய எனக்கே தெரியாமல் என் கை அதுக்குள்ளே தான் போகுது. நிறைய நேரங்கள் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறது, போகிறது, வரது எல்லாத்துக்குமே வீ ட்ரான்ஸ்ஃபர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில், ஸோ மெயில் ஆக்சஸ் பண்ணுறது. அதுக்கெல்லாம் அடுத்து தான் வந்துட்டு ஜாப்ஸ்பிளாட். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் யூஸ்வலாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், பட் நானே இன்னைக்காவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற கேஸில் எல்லாமே இந்த ஜாப்ஸ்பிளாட்லேருந்து தான். லைக் முக்காவாசி ரியல் டைம் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த தண்ணி சொட்டுறது, மழை பெய்யுறது, காத்தடிக்கிறது, கீபோர்டில் டைப் பண்ணுறது, ஷட்டர் பட்டனோட சவுண்டு, இந்த மாதிரி என்ன சவுண்டாக இருந்தாலுங்க அது எல்லாமே ஜாப்ஸ்பிளாட்டில் இருக்கும். இட்ஸ் அ ஃப்ரீ வெப்சைட், ஃப்ரீ டு யூஸ். ஒரே ஒரு லிமிடேஷன் இதில் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டவுன்லோட்ஸுக்கு மேலே ஒரே டைமில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்தடுத்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் டைம் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏவன் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன், பட் அது போக ஏதாவது ஒரு படம் நான் பார்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லைன்ற கேஸில் தான் யூஸ் டாரன்ட்ஸ். ஐ எம் நாட் ப்ரீ ப்ரௌட் அபவுட் இட், பட் ஃபஸ்ட் கேஸ் சினாரியோக்காக வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டுடியோ, ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டுடியோ தான் ஆக்சுவலாக அது. ஸோ அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு ஒரு சீரிஸ் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே எல்லாமே வந்து சண்டேவே நான் வந்துட்டு மூணுமே ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ சில நேரங்களில் மறந்துடுவேன், அது இது எனக்கு வேலைகள்லாம் இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி விட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்பிளாஷ். அன்ஸ்பிளாஷ் இஸ் ஜஸ்ட் அ வால்பேப்பர் ஆப் வித் வெரி குட் ஹை குவாலிட்டி வால்பேப்பர்ஸ். இது வந்துட்டு நிறைய இந்த பேக்ரவுண்ட் ஆமோலெட் பேக்ரவுண்ட் வால்பேப்பர் அது இது 4K வால்பேப்பர் HD UHD அப்படி இப்படிலாம் நிறைய ஆப் பேர்லாம் இருக்குங்க. அதெல்லாமே சும்மா என்ன பொறுத்தவரைக்கும் குப்பு தான். ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஹை குவாலிட்டி ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபார் வால்பேப்பர்ஸ். நம்ம வந்ததுலேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஸ்பிளாஷ் வந்துட்டு மொபைல்லையும் இருக்குது, ஐபேடு எல்லா டிவைசஸ்லையும் இருக்குது, ஸோ PC-லையும் இருக்குது. ஸோ நான் வந்து அன்ஸ்பிளாஷை தான் எப்போவுமே என்னோடய வால்பேப்பர் செட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹான்ஸ். வந்துட்டு நான் என்னோடய ஐபேட்லேயே வந்து நான் ஆப் டவுன்லோட் பண்ணல, க்ரோமில் தான் வச்சிருக்கேன். அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான், இதிலே டக்குன்னு நான் வந்துட்டு ஏதாவது வீடியோ எடிட் பண்ணுறேன், அதை அப்லோட் பண்ணுவோம், இதில் தான் ஃபைல்ஸ் இருக்குன்னா அப்படியே இதுலேருந்தே பண்ணிக்கலான்றதுக்காக ஷார்ட்கட்ஸ் இங்கே வச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா YT MP3. போன வருஷத்துலேருந்து இந்த பழக்கமே எனக்கு வர ஆரம்பிச்சிது. நான் வந்துட்டு வெட்டிங் வீடியோஸ்லாம் எடிட் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய யூடியூப்லேருந்து நிறைய சாங் சஜஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் சாங் தேடுறதை விட யூடியூப் லிங்க்கை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த YT MP3 உள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் இட்ஸ் ஆடியோ. ஸோ வீடியோலேருந்து டக்குன்னு ஆடியோ எடுத்துடலாம். ஸோ சிலது என்னைக்காக தேவைப்படுது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து என்னோட மேலே டாஸ்க் பாரில் வச்சிருப்பேன். கூகுள் கீப்பில் தான் என்னோட சில லிஸ்ட்டு சில நோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். கூகுள் டாக்ஸில் வந்துட்டு என்னோட சில எழுதுகிற விஷயங்கள் எல்லாமே கூகுள் டாக்ஸில் தான் நான் எழுதுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 Fast Fingers ஒரு வெப்சைட்டுங்க. இதுவும் புதுசு நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. இது வந்துட்டு சும்மா ஒரு டைம் கில் பண்ணுற இது மாதிரி, இட்ஸ் வெப்சைட் டு ப்ராக்டிஸ் டைப்பிங். ஸோ மெனி ரேண்டம் வேர்ட்ஸ், அது வந்துட்டு நீங்கள் ஒரு 1 மினிட் டைமரில் செட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்க, எத்தனை வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப் பண்ணுறீங்க, அதெல்லாம் சும்மா அப்படியே ப்ராக்டிஸ் பார்த்துக்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பேஸ் ஸ்பாட்டிஃபை. இது வந்துட்டு நான் முக்காசி இதோட ஸ்டாட்ஸும் நான் வந்துட்டு ஐபேட்லேயே பார்த்துப்பேன். ஆங்கர் ஆப்பில் சிஸ்டம்லேயே தான் ரெக்கார்ட் பண்ணி சிஸ்டம்லேயே தான் எடிட் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம்லேயே அப்படியே அப்லோடும் பண்ணுறேன். ஸோ அதனால ஆங்கர் வந்துட்டு நான் மேலே டாஸ்க் பார்லேயே வச்சிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பீட். இதுவும் நிறைய பேர் தெரியுமா அப்படின்னு தெரியல. யூடியூப்பில் வந்து நான் யூஸ்வலாக யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் தான் நான் வந்துட்டு சாங்ஸ் இந்த யூடியூப் புக்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது வீடியோ எடிட் பண்ணுறேன் அதுக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அதில் இருந்தால் எடுப்பேன். அப்பீட்டும் இஸ் ஒன் சச். இது இதில் ஃப்ரீயும் இருக்குது, பெய்ட் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. என்னுடைய
இன்ட்ரோ மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அப்பீட்லேருந்து எடுத்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்வா இஸ் அ லைஃப் சேவர். நான் அதை சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கும் கேன்வாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ நான் ஒன்றும் ரெகுலராலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் எனக்கு டக்குன்னு ஏதாவது டெம்ப்ளேட் தேவை, எடிட் பண்ண தேவை அப்படின்னா கேன்வா ரியலி சேவ்ஸ் மீ. என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூ அப்படின்னு ஒரு ஹைலைட் இருக்கும். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலே உட்காந்து ஒன்றுனா டைப் பண்ணுறத விட ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேலை சொல்லிட்டோம் அப்படின்னா தெளிவாக பதிஞ்சிரும், பார்த்துருவோம், புரிஞ்சிரும் அப்படின்றதுனால எனக்கு சரி கேன்வாவில் இறங்குவோம் அப்படின்னு தோணி தான் நான் வந்துட்டு என்னோடய அந்த எஃப்ஏக்யூவில் நான் ஃபஸ்ட்டு சொன்னது நான் என்னென்ன கியர்லாம் வச்சிருக்கேன், என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு சீரிஸ் நான் வந்து எஃப்ஏக்யூவில் போட்டிருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் கேன்வாவில் எடிட் பண்ணது தான். யூடியூப்பில் வந்துட்டு இந்த சேனல் ஆர்ட் மேலே இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக கேன்வாவில் தான் பண்ணேன். அண்ட் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த கார்னரில் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு ப்ளே ஹெட் வரும்ல அந்த டைமர் பக்கத்தில், ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் கேன்வல் தான் டிசைன் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாஃபாண்ட் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வீடியோ எடிட்டர்ஸ்னாலே ஃபஸ்ட்டு அவங்களாம் தெரிஞ்சதெல்லாம் இந்த ஃபாண்ட் தான் போலன்ற மாதிரி கிளாஸ் அண்ட் ப்ளூம் வந்து சம ஃபேமஸான ஃபாண்ட். அந்த மாதிரி சில என்னோட ஃபேவரட்டான ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிரேடியன்ட் அடோபி வீல்ஸில். என்னோட பர்சனல் அக்கௌண்ட்லேயும் சரி, நான் ஜென்ரல் ஏதாவது எழுதுறதுலாம் நான் எழுதி போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலரில் இருக்கும். இட் இஸ் நாட் ஒயிட், இட் இஸ் வந்து ஒரு மாதிரி ஹாஃப் கிரீம் கலர் மாதிரி இருக்கும். நான் இதுவரைக்கும் எழுதி போட்ட எல்லா போஸ்ட்டுமே வந்துட்டு ஐ மேக் ஷுர் தட் அதே கலர்லேயே இருக்குது அப்படின்னு வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இந்த ஃபோட்டோ வந்து வந்துட்டு இம்போர்ட் பண்ணாலே அது வந்து என்ன கலர் எந்த இடத்துல என்ன கலர் அந்த ஹியூவோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவே வந்துடும். ஸோ அதை நான் வந்துட்டு வேர்ட்லேயோ இல்லை டாக்ஸ்லேயோ போய் நான் அது வந்து செட் பண்ணிட்டேன்னா ஸோ அந்த கலரே வந்துடும். எவ்வளோதான் எனக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ஃபியூ எக்ஸ்டென்ஷன்ஸ். என்னோட சில மெயின் டாப் எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அமேசான் யூஆர்எல் ஷார்ட்னர். என்னுடைய எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் கீழே போய் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுனேன்னா அதோட அமேசான் லிங்க் இருக்கும். என்னோட டெஸ்க் டூர் 1, 2 அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா ப்ராடக்ட்ஸையும் லைனப் பண்ணி வச்சிருப்பேன். அதோட அமேசான் லிங்க்லாம் பயங்கர பெருசாக இருக்கும். அதெல்லாமே வந்துட்டு அந்த அமேசான் வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் அந்த அமேசான் யூஆர்எல் ஷார்ட்னர் கொடுத்தேன்னா அதுவே அதோட ஷார்ட் லிங்க் எனக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ரீடர். இந்த டார்க் ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப் பேஜஸுமே வந்துட்டு டார்க் மோடுக்கு மாற்றிடும். விபிஎனுக்கு நான் அந்த தனியாக ஆப்பு சாஃப்ட்வேர் அது இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறத விட ஃப்ரீ விபிஎன் எக்ஸ்டென்ஷனே யூஸ் பண்ணிட்டேன். ரைட், நான் மோஸ்ட்டாக இதில் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே நான் வந்துட்டு என்னோட ஐபேட்லேயே இல்லை மொபைலில் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது ரெண்டுத்துலையுமே வேலையாக இருக்கேன், சிஸ்டமில் டக்குன்னு எதாவது தேவை அப்படின்ற கேஸில் சிஸ்டம்லையும் அந்த ஒரு எக்ஸ்டென்ஷனாக வச்சுருக்கேன். ஐ தாட் தெர் உட் பி அன் ஆப் ஃபார் திஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், பட் ஆப்பால் இது எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்குது. பட் ஸ்டில் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் இருக்கே அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் என்னுடைய குரோம் செட்டப்பே. ஸோ ஒன்லி வென் இட்ஸ் கம்ப்ளீட்லி டன் எனக்கு இப்போ தான் இது எடுத்து பார்க்கும்போது ஓகே இவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வேலை நடந்திருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. அதுதான் எனக்கு இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் பிலோ. எனக்கு இன்ஸ்டாகிராமே சோஷியல் மெசேஜ் பண்ணால் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் பண்ணலாம், லைட் ரூம்லையோ இல்லை டாவின்சிலோ இன் ஜென்ரலோ எங்கிட்ட என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் சொல்லுங்கள். அவ்வளோதான், நல்லா சீக்கிரமாக தெரிஞ்சு சந்திக்கிறேன். நல்ல மகிழ்ச்சி.